ஏற்பட்டுள்ள அசாதாரண சூழ்நிலை காரணமாக எமது மாணவர்களுக்குரிய கற்பித்தல் செயற்பாடுகளை நாம் தொடர்ச்சியாக வழங்கி வருகின்றோம். அந்த வகையில் இன்றைய கற்கை நெறியாக வரலாறு பாடத்தினை உமக்கு வழங்குகின்றார் சிரேஷ்ட ஆசிரியர் எம் எம் ஏ கபீர் அவர்கள். அலிகார் வகுப்பறை என்ற இந்த வரலாறு பாட தொடரிலே இணைந்திருப்பதை மிகவும் சந்தோஷம் அடைகின்றேன். அந்த அடிப்படையிலே இன்று தரம் 11 ஏழாம் அலகிலே காணப்படுகின்ற உலகில் இடம்பெற்ற பிரதான புரட்சிகள் என்ற அந்த தொடரிலே இன்று நாங்கள் பார்க்க இருப்பது ரஷ்ய புரட்சி. ரஷ்யாவில் ஏற்பட்ட அந்த மாபெரும் மாற்றத்தை தான் நாங்கள் இன்று பார்க்க இருக்கின்றோம். இந்த வகையிலே பார்ப்போமாக இருந்தால், ரஷ்யாவிலே 1917 மார்ச் புரட்சி என்றும் அதே ஆண்டில் இடம்பெற்ற அக்டோபர் புரட்சி என்றும் இந்த புரட்சிகள் ஏற்பட்டன. அந்த அடிப்படையிலே பார்க்க போனால், உங்களுக்கு தெரியும் அன்பார்ந்த மாணவர்களே, ரஷ்யா என்பது உலகிலே 1/4 நிலப்பரப்பினை கொண்ட மிகப்பெரும் ஒரு நாடாகும். அந்த நாட்டிலே இடம்பெற்ற ஊழல் மிக்க மோசமான ஆட்சிக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்ட அந்த போராட்டம்தான் உலகிலே இடம்பெற்ற ரஷ்ய புரட்சி. ரஷ்யாவில் இடம்பெற்ற அந்த மாபெரும் மாற்றமாகும், அந்த புரட்சியாகும். சரியா? ரஷ்யாவிலே வந்துட்டு பார்த்தா தெரியும் மாணவர்களே, சர்வாதிகார முடியாட்சி நடந்தது, இடம்பெற்றது. அந்த அடிப்படையிலே பார்க்க போனால், ரஷ்யாவை ஆண்ட அந்த அரச வம்சம், ரஷ்யாவை ஆண்ட அந்த வம்சம், அரச வம்சம் சார் வம்சம் என்று அழைக்கப்படுகின்றது. சார் வம்சம், சார் வம்சத்தாலே ஆளப்பட்ட ஒரு நாடுதான் ரஷ்யா. எவ்வாறு அந்த பிரான்சிலே பூர்போன் வம்ச ஆட்சி நடந்ததோ, பூர்போன் வம்ச ஆட்சியிலே மக்கள் எவ்வாறு கொடுமைப்படுத்தப்பட்டார்களோ, எப்படி அந்த பூர்போன் வம்ச ஆட்சி மானிய முறை தன்மைகளை கொண்டு கொடுமைப்படுத்துகின்ற, மக்களை அடிமையாக்குகின்ற ஒரு வம்ச ஆட்சியாக அது காணப்பட்டதோ, அதே போன்ற ஒரு ஆட்சி முறைதான் ரஷ்யாவிலேயும் வந்து சார் வம்ச அரசர்களாலே மேற்கொள்ளப்பட்டது. அந்த அடிப்படையிலே பார்க்க போனால், ரஷ்யாவை ஆண்ட சார் வம்சத்தை சேர்ந்த முக்கிய அரசர்களாக இரண்டாம் அலெக்சாண்டர் மன்னர் காணப்படுகின்றார். இரண்டாம் அலெக்சாண்டர், இவர் சார் வம்சத்தை ஆண்ட ஒரு முக்கியமான அரசர், மக்களை கொடுமைப்படுத்துவதிலே இன்பம் கண்ட ஒரு அரசர், ரஷ்யா நாட்டை பாரியூர் போராட்டத்தின் பால் இட்டு சென்ற ஒரு முக்கியமான ஒரு அரசராக இரண்டாம் அலெக்சாண்டர் மன்னர் காணப்படுகின்றார். அதே போன்று அவருடைய வரிசையிலே வாழ்ந்த அடுத்த அரசர் தான் மூன்றாம் அலெக்சாண்டர் என்று சொல்லப்படுகின்ற ரஷ்யாவினுடைய அரசர். இவராலேயும் அந்த ரஷ்ய நாடு பாரிய அதல பாலத்திலே பாதாளத்தை நோக்கி கொண்டு செல்லப்பட்டது என்பதுதான் உண்மையாகும். அதனை போன்று ரஷ்யாவை ஆண்டு அடுத்த முக்கியமான அரசராக கருதப்படுவர் முதலாம் நிக்கலஸ் மன்னன். முதலாம் நிக்கலஸ் இந்த அரசர்களாலே ஆளப்பட்ட ஆட்சி முறையை நாங்கள் பார்த்தால், இந்த அரசர்களுடைய முக்கியமான இலக்கு அவர்களுடைய முடியாட்சி. அவர்கள் ரஷ்யா நாட்டை ஒரு அமைதி தன்மை ஒன்று கொண்ட ஒரு நாடாக அவர்கள் ஆக்கி வைப்பதற்காக அவர்கள் தவறிவிட்டார்கள். அடிக்கடி என்ன செய்வார்கள், பக்கத்திலே இருக்கின்ற ஜப்பான் நாட்டோடு போர் தொடுக்கிறதிலே அவர்கள் கூடிய அளவு கரிசனை காட்டக்கூடியவர்களாக இருந்தார்கள். அது மாத்திரமல்ல, 1914 தொடக்கம் 1918 வரை இடம்பெற்ற முதலாம் உலக போரிலே பாரிய பங்களிப்பினை செலுத்திய ஒரு நாடாக இந்த ரஷ்யா நாடு காணப்படுகின்றது. ஆகவே ரஷ்யாவிலே காணப்படுகின்ற அத்தனை சொத்துக்களும் உடைமைகளும் அத்தனை வளங்களும் யுத்தத்தின்பால் செயற்படுத்தப்படுகின்ற ஒரு மோசமான நிலையைத்தான் காண முடியுமாக இருக்கின்றது. ஆகவே இந்த அரசர்கள், இந்த ரஷ்யாவை ஆண்ட இந்த சார் வம்ச மன்னர்களுடைய இந்த முடியாட்சி, மோசமான முடியாட்சி தான் பிற்காலத்தில் 1917 அங்கே ஒரு பாரிய ஒரு புரட்சியை ஏற்படுத்துவதற்கு அங்கே அது காரணமாக அமைகின்றது. இதே போல இந்த இந்த ரஷ்யாவினுடைய முடியாட்சிக்கு என்பது போல, இந்த ரஷ்யாவிலே காணப்பட்ட மானிய முறை ஆட்சி முறை, மானிய முறை சார்ந்த அந்த ஆட்சி முறையும் அந்த புரட்சிக்கான ஒரு காரணமாகும். மானிய முறை சார்ந்த ஆட்சி, மானிய முறை சார்ந்த ஆட்சி என்று சொன்னால், எப்படி நீங்கள் அந்த பிரான்சிய புரட்சியை நீங்கள் படிக்கிற நேரத்தில் மானிய முறை தன்மைகளை அந்த நாட்டிலே நீங்கள் கண்டுகொண்டீர்களோ, அதே போல் ஒரு மானிய முறை தன்மையான ஒரு ஆட்சி தான் இங்கே காணப்பட்டது. நிலங்கள் அத்தனைக்கும் சொந்தக்காரர்களாக, நில சொந்தக்காரர்களாக பிரபுக்கள் காணப்பட, சாதாரணமான அடிமக்கள், 97% நாட்டு மக்கள், குடிமக்கள், விவசாயிகள்
தங்களுடைய நிலங்களையெல்லாம் இழந்து சொந்த நிலங்களிலேயே அடிமைகளாக வேலை செய்கின்ற ஒரு மோசமான ஆட்சி முறைத்தான் நாங்கள் மானிய முறை ஆட்சியிலே கண்டுகொண்டோம். ஆகவே அப்படி அந்த மக்களுடைய உழைப்பினாலே பெற்றுக் கொள்ளப்படுகின்ற வருமானத்திலே மிகப்பெரிய பங்கு வந்துகிட்டு எங்களுக்கு பார்த்தா தெரியும். பிரபுக்களுடைய சுகபோக வாழ்வுக்காகவும் அரசர்களுடைய சுகபோக வாழ்வுக்காகவும் அடுத்தது யுத்த நடவடிக்கைகளுக்காகவும் தான் பயன்படுத்தப்படுச்சு. மக்களுக்கு எந்த விதமான சுதந்திரமும் இல்லாமல் அடிமைகளாக மிக மோசமான ஒரு சமுதாயமாக சாதாரணமான குடிமக்கள் மாற்றப்பட்டார்கள். இப்படியான நிலைமைகள் காணப்படுகின்ற நேரத்திலே ரஷ்யாவிலே அவர்களாலே மேற்கொள்ளப்பட்ட அந்த சர்வாதிகார முடியாட்சி காணப்பட்டது போல, ரஷ்யாவிலே மானிய முறை ஆட்சி நிலவியது போல, ரஷ்யாவிலே காணப்பட்ட இன்னும் ஒரு மோசமான நிலைதான் அந்த நாட்டிலே பாரிய பொருத்தட்டுப்பாடு ஏற்படுகின்றது, பாரிய பஞ்சம் ஏற்படுகின்றது. பாரிய பஞ்சத்திற்கு காரணம் நாங்கள் முக்கியமாக பல காரணங்களை நாங்கள் எடுத்துக்கொண்டால், எப்படி ரஷ்யாவிலே மோசமான மன்னர்களுடைய ஆட்சி காணப்பட்டதோ, எப்படி மானிய முறையாலே மக்கள் துன்புறுத்தப்பட்டார்களோ, அதே போல ரஷ்யாவிலே பாரிய பொருட்தட்டுப்பாடு அந்த நாட்டை ஆட்டி படைத்தது. அந்த வகையிலே பார்க்க போனால் ரஷ்ய ஜப்பான் யுத்தம் உங்களுக்கு தெரியுமானவர்களே, 1904 தொடக்கம் 1905 வரைக்கும் 1904 தொடக்கம் 1905 வரைக்கும் ரஷ்யா ஜப்பான் யுத்தம் வந்து நீண்ட காலமாக நடைபெற்றது. இந்த யுத்தத்திலே பாரிய அழிவுகளை அந்த நாடு எதிர்கொண்டது. இதே போல முதலாம் உலக போரிலேயும் ரஷ்யா ஒரு முக்கியமான ஒரு நாடாக இருந்தபடியாலேயும் பாரிய இழப்புகளை அந்த நாடு சந்திக்க வேண்டி ஏற்பட்டது. இப்படியான நடவடிக்கைகளாலே சாதாரணமான விவசாயிகள், தொழிற்சாலைகளிலே வேலை செய்கின்ற தொழிலாளர்கள் போன்ற சகல தரப்பினரும் யுத்தத்திலே ஈடுபடுத்தப்பட்டபடியாலே, அந்த விவசாயிகள் மண்வெட்டிகளை தூக்குவதற்கு பதிலாக ஆயுதங்களை தூக்கி கொண்டு செயற்பட்ட அந்த படியாலே, தொழிலாளர்கள் தொழிற்சாலைகளிலே வேலை செய்வதற்கு பதிலாக யுத்த களங்களிலே இறங்கி வேலை செய்தபடியாலே அந்த நாட்டிலே பாரிய உணவு உற்பத்தி தட்டுப்பாடு, மருந்து தட்டுப்பாடு, பொருட்பாடாக பாரிய தட்டுப்பாடு ஏற்படுகின்றது. பொருட்தட்டுப்பாடு ஏற்பட்டபடியாலே மக்கள் தங்களுடைய அன்றாட உணவான பானை கூட பெற்றுக்கொள்வதற்கு நீண்ட கியூ வரிசையில் இருக்க வேண்டிய ஒரு மோசமான நிலை காணப்பட்டது. ஆகவே இப்படியான நிலைமையை ஏற்றுக்கொள்ளாத மக்கள் என்ன செய்தாங்க தெரியுமா, அந்த மோசமான ஆட்சிக்கு எதிராக அவர்கள் போராடத் தொடங்குகிறார்கள். ஆகவே இன்னொரு விஷயத்தில் நாங்கள் பார்த்தா தெரியும், உணவு உற்பத்தி இழக்கப்பட்டமை காரணம் அந்த விவசாயிகள் யுத்த நடவடிக்கைகளில் ஈடுபடுத்தப்பட்டமைதான் காரணம். ஆகவே நிலங்களை இழந்த விவசாயிகள் தங்களுக்கு நிலம் வேண்டும் என்ற அடிப்படையிலே அவர்கள் என்ன செய்தார்கள், தங்களுடைய போராட்ட கோஷத்தை அவர்கள் முன்னெடுக்கின்றார்கள். ஆகவே இப்படியாக இருக்கிற நேரத்திலே சாதாரணமான பொதுமக்கள் உணவு என்ற அடிப்படையிலே தங்களுடைய போராட்டத்தை முன்னெடுக்கின்றார்கள். காலமெல்லாம் யுத்த நடவடிக்கைகளையே ரஷ்ய அரசு மேற்கொண்டபடியாலே ரஷ்யாவுடைய இராணுவம் தங்களுக்கு சமாதானம் வேண்டும் என்கின்ற அடிப்படையிலே அந்த போராட்டத்தை முன்னெடுக்க தலைப்படுகின்றது. ஆகவே ரஷ்ய போராட்டத்தினுடைய ரஷ்ய புரட்சியினுடைய முக்கியமான கோஷமாக உணவு நிலம் சமாதானம் என்கின்ற அந்த வாசகம் மொழியப்பட்டதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இப்படியாக பல காரணங்கள் சென்று கொண்டிருக்கிற நேரத்திலே தான் ரஷ்யாவிலே முக்கியமாக சில புரட்சிவாதிகள் வந்து இருந்து கொண்டுகிறார்கள். புரட்சிவாதிகளுடைய செயற்பாடுகள் ரஷ்ய சார் மன்னர்களை விமர்சித்து, அவருடைய மோசமான ஆட்சியை விமர்சித்து, ரஷ்யாவிலே ஒரு சிறந்த ஆட்சியை கொண்டு வர வேண்டும் என்பதற்காக வேண்டி புரட்சிவாதிகளுடைய செயற்பாடுகளும் முக்கியமான அந்த புரட்சிக்கான வழிகாட்டலாக அமைந்தது. அந்த அடிப்படையிலே நாங்கள் பார்க்க போகின்ற முக்கியமான புரட்சிவாதி தான் யார் என்று கேட்டால், வி.ஐ. லெனின் என்று சொல்லப்படுகின்ற புரட்சிவாதி வி.ஐ. லெனின். இவர்தான் ரஷ்யாவுடைய இரும்பு மனிதன் என்று வர்ணிக்கப்படுகின்ற மிகப்பெரும் தலைவர். ரஷ்யாவிலே காணப்பட்ட அந்த மோசமான ஆட்சியை விமர்சித்து அந்த நாட்டை ஒரு முக்கியமான ஒரு இடத்துக்கு கொண்டு சென்ற பேர் வந்துட்டு ஆளாக அந்த வி.ஐ. லெனின் காணப்படுகின்றார். ஆகவே இப்படியாக நிலைமைகள் இருக்கிற நேரத்திலே 1917 மார்ச் மாதம் சென்ட் பீட்டர்ஸ்பர்க் நகரத்திலே, மார்ச் மாதத்திலே பீட்டர்ஸ்பர்க் நகரத்திலே ஒரு புடவை தொழிற்சாலையிலே ஏற்பட்ட அந்த வேலைநிறுத்த போராட்டம், அந்த அங்கேதான் சென்ட் பீட்டர்ஸ்பர்க் நகரத்திலே தான் ரஷ்ய புரட்சியினுடைய ஆரம்ப கட்டம் அங்கேதான் ஏற்படுகின்றது, மார்ச் மாதத்தில் ஏற்படுகிறது. அது ஒரு புடவை தொழிற்சாலையில் ஏற்பட்ட போராட்டம். அது நாளடைவிலே பரவலடைந்து முழு நகரத்தையும் ஆக்கிரமித்து இறுதியாக முழு நாட்டுக்குமே அது பரவலடைந்து
பாரிய போராட்டமாக வருகிற நேரத்திலேதான் அந்த அந்த இதில் கெரன்ஸ்கி என்று சொல்லப்படுகின்ற ஒரு போராட்ட தலைவன், கெரன்ஸ்கி கெரன்ஸ்கி என்று சொல்லப்படுகின்ற அந்த போராட்ட தலைவன் இந்த போராட்டத்தை, இந்த சந்தர்ப்பத்தை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொண்டு ரஷ்யாவினுடைய மக்களையும் தொழிலாளர்களையும் விவசாயிகளையும் படை வீரர்களையும் தன்னுடைய எதிர்ப்பு ஆர்ப்பாட்ட குழுவிலே இணைத்துக் கொண்டு பாரிய போராட்டத்தை நடத்தி அங்கே ஆட்சியிலே இருந்த நிக்கலஸ் மன்னனை, முதலாம் நிக்கலஸ் மன்னனை கைது செய்து அவர் என்ன செய்தான் தெரியுமா? புகைவண்டியிலே சைபீரியாவுக்கு அனுப்பி வைத்ததாக அப்படி அந்த கூறப்படுகிறது. அப்படி இந்த கெரன்ஸ்கியினுடைய செயற்பாடு, அந்த மோசமான ஆட்சி, யாருடைய சார்மன்னருடைய ஆட்சிக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்ட செயற்பாடு அந்த நாட்டிலே 1917 அந்த நாட்டிலே பாரிய மாற்றத்தை கொண்டு வந்தது. மக்கள் எல்லாம் எதிர்பார்த்தார்கள் கெரன்ஸ்கியினுடைய ஆட்சி எங்களுக்கு விடிவை தரும் என்று. ஆனால் கெரன்ஸ்கியும் நாளடைவிலே மாற்றமடைந்து செல்லுகின்ற ஒரு தலைவராகத்தான் காணப்பட்டான். எப்படி ஏற்கனவே நாங்கள் கண்டுகொண்ட சார்மன்னர்களுடைய ஆட்சி நடந்ததோ அதே ஸ்டைலில் தான் கெரன்ஸ்கியினுடைய ஆட்சியும் செல்வந்த வர்க்கத்தோடு இணைந்துதான் இவருடைய ஆட்சியும் செல்லுகின்ற நேரத்திலே சாதாரணமான விவசாயிகள் தொழிலாளர்கள் புறக்கணிக்கப்படுகின்ற அந்த செயற்பாடு அப்படியே இடம்பெற்றுக் கொண்டே இருக்கின்றது. அப்ப பாருங்க, 1917 மார்ச் புரட்சியை தான் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த மார்ச் புரட்சியை முன்னெடுத்த அந்த தலைவனாக நாங்கள் கெரன்ஸ்கியை பார்க்கிறோம். இந்த மார்ச் புரட்சி ஆரம்பிக்கப்பட்ட இடமாக நாங்கள் பீட்டர்ஸ்பர்க் நகர புடவை தொழிற்சாலையை நாங்கள் பார்க்கிறோம். இந்த மார்ச் புரட்சியிலே விவசாயிகள் என்றும் தொழிலாளர்கள் என்றும் படை வீரர்கள் என்றும் அனைத்து தரப்பினரும் இடம்பெற்றார்கள், சேர்ந்து கொண்டார்கள், இணைந்து கொண்டார்கள் என்கிற விஷயத்தை நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே இந்த மார்ச் புரட்சியினுடைய விளைவாலே நீங்கள் பார்த்தா தெரியும், ரஷ்யாவிலே முதலாம் நிக்கலஸ் மன்னன் பதவி கவிழ்க்கப்பட்டு சார்மன்னர்களுடைய ஆட்சியே முடிவுக்கு கொண்டு வரப்படுகிறது. அது மாத்திரமல்லாமல் கெரன்ஸ்கி என்று சொல்லப்படுகிறவன் இடைக்கால ஆட்சியை பொறுப்பேற்ற தலைவனாக, ரஷ்யாவுடைய தலைவனாக கருதப்படுகிறான். அப்ப இப்படி பாருங்க, இப்படியாக இருக்கிற நேரத்திலே இந்த கெரன்ஸ்கியினுடைய அரசும் நாங்கள் ஏற்கனவே பேசினத போல பிழைவிடக்கூடிய ஒரு தன்மையைத்தான் கொண்டிருக்கிறது என்பதை நாங்கள் பார்க்கிறோம். ஏனென்று சொன்னால் இவர் கூட செல்வந்தர்களுக்கு சார்பாக செயற்படக்கூடியவராகத்தான் இவர் காணப்படுகின்றார். ஆகவே இப்படியான செயற்பாடுகள் காணப்பட்டமையாலே தொடர்ந்தும் இந்த மக்களுடைய எதிர்ப்பு ரஷ்யாவிலே நிறுத்த முடியாத ஒரு செயற்பாடாக மாறிவிட்டது. ஆகவே இப்படியான நிலைமை காணப்படுகிற நேரத்திலேதான் அந்த ரஷ்யாவுடைய மாபெரும் தலைவனாக வி.ஏ. லெனின் வந்துட்டு எழுந்து வருகிறார். லெனினுடைய நடவடிக்கைகள் என்ன? ரஷ்ய புரட்சியை கொண்டு நடத்துவதற்காக இந்த லெனின் என்ன செய்தார்? ரஷ்யாவில் எங்களுக்கு தெரியும் பிள்ளைகள், கார்ல் மார்க்ஸ் என்பவர் ஒரு பொது உடைமைவாதத்தினுடைய தந்தையாக மதிக்கப்படுகின்ற, பொது உடைமை கோட்பாட்டினுடைய தந்தை, அந்த எண்ணக்கருவினுடைய தந்தையாக கார்ல் மார்க்ஸ் காணப்படுகின்றார். இந்த கார்ல் மார்க்ஸ் தன்னுடைய கோட்பாட்டை டாஸ் கேபிடல் என்று சொல்லப்படுகின்ற நூலின் மூலமாக முன்வைத்த ஒரு தலைவராக மதிக்கப்படுகின்றார். இந்த டாஸ் கேபிடல் என்ற நூலின் மூலமாக முன்வைக்கப்பட்ட பொது உடைமை தத்துவத்தை நடைமுறையிலே ரஷ்யாவிலே கொண்டு வர வேண்டும், கொண்டு வந்தால்தான் இப்படியான பிரச்சனைகளுக்கெல்லாம் முடிவு காணப்படும் என்ற அடிப்படையில் லெனினுடைய போராட்டம் நடந்தது. ஆகவே இரண்டாம் கட்டம் 1917 அக்டோபர் மாத புரட்சியை முன்னெடுத்த அந்த பெருந்தலைவனாக காணப்படுகின்ற லெனினுடைய செயற்பாடுகளை நாங்கள் பார்த்தால் இவரால் முக்கியமாக சில முக்கியமான செயற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டன. அந்த அடிப்படையிலே நாங்கள் பார்த்தால் லெனினுடைய செயற்பாடுகளை பார்த்தால் முதலாவது விஷயம், இவர் தன்னுடைய பேச்சாலும் எழுத்தாலும் மக்களுடைய மனதிலே புரட்சித்தியை வளர்க்க ஆரம்பிக்கிறார். சிறந்த பேச்சாற்றல் மிக்க ஒரு தலைவனாக காணப்பட்டார், சிறந்த எழுத்தாற்றல் மிக்க ஒரு தலைவனாக காணப்பட்டார். இவர் தன்னுடைய பேச்சையும் எழுத்தையும் கார்ல் மார்க்ஸை அடிப்படையாக கொண்டு ரஷ்யாவிலே பாரிய மாற்றம், நிரந்தர மாற்றம் ஒன்று ஏற்பட வேண்டும் என்ற அடிப்படையிலே தன்னுடைய நகர்வுகளை முன்னெடுத்தபடியாலே அந்த நாட்டிலே பாரிய மாற்றங்களை கொண்டு வர முடிந்தது. அந்த வகையிலே இவராலே இவருடைய பேச்சும் முதலாவது லெனினாலே மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகளுக்குள்ளே முதலாவது அம்சம் அவருடைய பேச்சும் எழுத்தும் தான் முக்கியமான காரணம். பேச்சும் எழுத்தும், பேச்சாலும் எழுத்தாலும் அங்கே பாரிய மாற்றங்களை அவர் முன்வைப்பதற்காக கொண்டு வருவதை நாங்கள் காண்கின்றோம். அந்த அடிப்படையிலே நாங்கள் பார்த்தால்
இவருடைய இவர் தன்னுடைய பத்திரிகையாக தீப்பொறி என்ற பெயரிலே தீப்பொறி என்ற பெயரிலே ஒரு பத்திரிகையை வெளியிடுகின்றார். இந்த பத்திரிகை முற்றுமுழுதாக அந்த பொது உடைமைவாதத்தை அடிப்படையாக கொண்ட கருத்துக்களை தாங்கியதாகவே வருகின்றது. அந்த காலத்திலே ரஷ்யா நாட்டிலே தீப்பொறி என்று சொன்னால் கூடுதலாக வந்துகிட்டு விற்பனை செய்யப்படுகின்ற வாசிக்கப்படுகின்ற ஒரு பத்திரிகையாக விரும்பப்படுகின்ற ஒரு பத்திரிகையாக அது காணப்பட்டது. இதை போல அவர் என்ன செய்கின்றார் தெரியுமா, இப்படியெல்லாம் பத்திரிகை சென்று கொண்டிருக்கிற நேரத்திலே அவர் தன்னுடைய நூலை அவர் எழுதி தன்னுடைய கோட்பாட்டின் படியும் தன்னுடைய நூலை எழுத தலைப்படுகின்றார். நூலினுடைய பெயராக அவர் என்ன வைக்கிறார் தெரியுமா, செய்ய வேண்டியது என்ன என்கிறதுதான் அந்த நூலினுடைய பெயர். செய்ய வேண்டியது என்ன, அதான் அவருடைய நூல். செய்ய வேண்டியது என்ன, அதாவது பாருங்க இவர் என்ன செய்கிறார் தெரியுமா, அவருடைய நூலின் மூலமாக அவராகவே அந்த முடிவை அறிவிக்காமல் மக்கள் மத்தியிலே இருந்து பாதிக்கப்பட்டவருடைய மத்தியிலே இருந்து முடிவு வர வேண்டும் என்பதற்காகத்தான் ஒரு கேள்வியை போல தன்னுடைய நூலை அவர் என்ன செய்கின்றார், தொகுக்கின்றார். இப்படியாக லெனினுடைய செயற்பாடு, லெனினுடைய முதலாவது செயற்பாடு தன்னுடைய பேச்சாலும் எழுத்தாலும் மக்கள் மனசில் வந்து அந்த புரட்சி தீய வளர்த்தது அவருடைய முக்கியமான செயற்பாடு. இரண்டாவது செயற்பாடு என்ன தெரியுமா, லெனினுடைய இரண்டாவது செயற்பாடு ட்ரோஸ்கி என்று சொல்லப்படுகின்ற தன்னுடைய நண்பனோட சேர்த்து, ட்ரோஸ்கி என்ற நண்பரோட சேர்த்து இவர் என்ன செய்கிறார் தெரியுமா, போல்செவிக் என்ற கட்சியை ஆரம்பிக்கின்றார். பாருங்கோ இந்த போல்செவிக் கட்சி என்பது முற்றுமுழுதாக பொது உடைமைவாதம் சார்ந்த கட்சியாகும். இந்த போல்செவிக் கட்சி என்ன செய்கின்றது தெரியுமா, அங்க ஏற்கனவே நாங்க பார்த்த கெரன்ஸ்கியினுடைய அரசு நடைமுறையிலே இருந்த நேரத்திலே தான் இப்படியான லெனினுடைய செயற்பாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நாங்க பார்க்கிறோம். ஒன்று அவருடைய பேச்சும் எழுத்தும், இரண்டாவது அவருடைய போல்செவிக் கட்சி. போல்செவிக் கட்சி என்பது பொது உடைமைவாதத்தை நடைமுறையிலே கொண்டு வருவதிலே முக்கிய கோட்பாடாக கொண்டிருந்தது. ஆகவே அந்த அடிப்படையிலே போல்செவிக் கட்சியிலே ஏப்ரல் கோட்பாடு எனப்படுகின்ற ஏப்ரல் கோட்பாடு என்ற அவங்களோட சீர்திருத்த கொள்கையாலே அவங்களோட பிரகடனத்தின் மூலமாக ஏப்ரல் கோட்பாடு என்ற ஒரு பிரகடனத்தை வெளியிட்டு அந்த பிரகடனத்தின் மூலமாக என்ன செய்கின்றார், அந்த கால்மார்க்சினுடைய அந்த தத்துவத்தை வந்துட்டு ரஷ்யாவிலே விதைப்பதற்கு முன் வருகின்றார். ஆகவே இந்த போல்செவிக் கட்சியை எதிர்த்தவர்கள் அந்த காலத்திலே மெல்செவிக் என்று அழைக்கப்பட்டார்கள். அவர்கள் மெல்செவிக் என்று அழைக்கப்பட்டார்கள். யார் யாரெல்லாம் இந்த இவற்றுக்கு எதிராக செயற்பட்டார்களோ அவர்கள் மெல்செவிக் அழைக்கப்பட்டார்கள். பாருங்கள், நாங்கள் ரஷ்ய புரட்சியை நாங்கள் பார்த்து கொண்டு வருகிறோம். ரஷ்ய புரட்சியில லெனினுடைய நடவடிக்கைகள் என்னங்கிற விஷயத்தை நாங்கள் பார்த்து கொண்டு வருகிறோம். லெனின் செய்த முதலாவது வேலை என்ன, தன்னுடைய பேச்சாற்றலையும் எழுத்தாற்றலையும் பயன்படுத்தி மக்களை அந்த அந்த சர்வாதிகார ஆட்சிக்கு எதிராக திசை திருப்பினதான். மக்களை லெனின் திசை திருப்ப தொடங்கியது அந்த கெரன்ஸ்கியினுடைய காலத்தில் இருந்து மாத்திரமல்ல, அவர் சார்மன்னர்களுடைய காலத்தில் இருந்து தன்னுடைய போராட்டத்தை முன்னெடுத்துக் கொண்டு வருகிற நேரத்திலே தான் கெரன்ஸ்கியினுடைய அரசு தோன்றுகின்றது. ஆகவே தொடர்ந்து தன்னுடைய போராட்டத்தை தன்னுடைய செயற்பாடுகளை அவர் மேற்கொண்டு வருகிற நேரத்திலே தான் அரசியல் கட்சியை ஸ்டார்ட் பண்ணுகிறார். இப்படியாக வருகிற நேரத்திலே தான் அவர் என்ன செய்கிறார், மூன்றாவது வேலை, அவரால் மேற்கொள்ளப்பட்ட மூன்றாவது வேலை எதிர்ப்பு ஆர்ப்பாட்டங்களை அவர் நடத்துகிறார். எதிர்ப்பு ஆர்ப்பாட்டங்கள், விவசாயிகளை இணைத்துக் கொண்டு தொழிலாளர்களை இணைத்துக் கொண்டு அவர் என்ன செய்கின்றார், எதிர்ப்பு ஆர்ப்பாட்டங்களை எல்லாம் நடத்துவதற்கு ஆரம்பிக்கின்றார். இப்படியான செயற்பாடுகள் பாருங்கோ ரஷ்ய புரட்சியை நாங்கள் பார்க்கிறோம். இந்த ரஷ்ய புரட்சியை முன்னெடுத்த பெருந்தலைவனாக நாங்கள் லெனினை பார்க்கிறோம். லெனினால் மேற்கொள்ளப்பட்ட முக்கியமான நடவடிக்கைகளாக நாங்கள் அவருடைய பேச்சாற்றலையும் எழுத்தாற்றலையும் நாங்கள் பார்க்கிறோம். அதற்கு சிறந்த சான்றுகளாக அவருடைய பத்திரிகையை நாங்கள் பார்க்கிறோம். இப்படியாக நாங்கள் பார்த்து கொண்டு வருகிற நேரத்திலே தான் இவருடைய எதிர்ப்பு ஆர்ப்பாட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அவை எதிர்ப்பு ஆர்ப்பாட்ட நடவடிக்கைகளை எல்லாம் மேற்கொள்ளுகிற நேரத்திலே கெரன்ஸ்கியினுடைய அந்த இடைக்கால அரசுக்கு எதிராக மக்கள் எழுந்து வருவதை அவதானிக்குகின்றார் அந்த லெனின். அப்ப எழுந்து வருகிற நேரத்திலே தான் அவர் என்ன செய்கின்றார் தெரியுமா, அந்த இடத்திலே அவர் கூறுகின்றார், இந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் அதிகாரத்தை கைப்பற்றாவிட்டால் வரலாறு எம்மை ஒருபோதும் மன்னிக்க மாட்டாது என்கின்ற அடிப்படையிலே அவர் உரையாற்றுகின்றார். அதாவது சரியான சந்தர்ப்பம் பாருங்கோ, தன்னுடைய பேச்சு எழுத்து திறமைகளாலே வந்துகிட்டு அந்த ரஷ்யாவிலே ஒரு பாரிய மாற்றத்தை மேற்கொள்ள கொண்டு வருகிறார்.
அத்தோடு வந்து தன்னுடைய அரசியல் கட்சியின் மூலமாக ரஷ்யாவை ஒரு இலக்கு நோக்கி நகர்த்துகிறார். மூன்றாவது வேளை மக்களை எல்லாம் அவர் என்ன செய்கிறார், அந்த ஆட்சியினுடைய மோசமான ஆட்சியை எதிர்க்கக்கூடியவர்களாக மக்களை மாற்றி ஆர்ப்பாட்டங்களை மேற்கொண்டு வருகிற நேரத்திலே தான் அவர் இந்த விடயத்தை கூறுகிறார். நாங்கள் இந்த சந்தர்ப்பத்தில் அதிகாரத்தை கைப்பற்றாவிட்டால் வரலாறு எங்களை ஒருபோதும் மன்னிக்க மாட்டாது என்கின்ற அடிப்படையிலே பேசி கடைசியிலே அது யுத்தமாக வெடித்து கெரன்ஸ்கி என்பவர் தோற்கடிக்கப்பட்டு ரஷ்யாவிலே லெனினுடைய தலைமையிலே அங்கே பொதுவுடைமைவாத அரசு உருவாக்கப்படுகிறது. ஆகவே நாங்கள் பார்த்தா தெரியும் மாணவர்களே, உலகிலே தோன்றிய முதலாவது பொது உடைமைவாத அரசு கனவிலே தான் இருந்தது, தத்துவ வேட்டிலே தான் இருந்த அந்த பொது உடைமைவாத கொள்கையை நடைமுறைக்கு கொண்டு வந்த ஒரு பெருந்தலைவராக இந்த லெனின் காணப்படுகின்றார். ஆகவே இப்படியாக நாங்கள் பார்த்து கொண்டு வருகிற நேரத்திலே ரஷ்யாவினுடைய புரட்சி, ரஷ்ய புரட்சியினுடைய விளைவுகளை நாங்கள் முக்கியமான அந்த விளைவுகளை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், ஆகவே மாணவர்களே, ரஷ்ய புரட்சியினுடைய விளைவுகளை நாங்கள் நோக்குகின்ற போது உலகின் முதல் சமவுடைமை நாடாக, சமவுடைமை அரசாக ரஷ்யா தோற்றம் பெற்றது. அந்த ரஷ்யா சமவுடைமை அரசாக தோன்றிய அதே வேளையிலே இந்த சமவுடைமை தத்துவம், சமவுடைமை கொள்கையானது முழு உலகத்திலேயுமே பரவலடைகின்ற ஒரு போக்கினை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே ரஷ்யாவிலே லெனின் தலைமை சமூடமை அரசு தோன்றியது என்பது இந்த ரஷ்ய புரட்சியினுடைய முக்கியமான ஒரு விளைவு. உலகினுடைய முதலாவது சமவுடைமை நாடு ரஷ்யா. அதனை தொடர்ந்து சீனா பொது உடைமை தத்துவத்துக்குள்ளே, சீனா ஒரு அடுத்த பொது உடைமை நாடாக வருகின்றது. அந்த சீனாவிலே பொது உடைமை தத்துவத்தை மாவோ சேதுங், மாவோ சே துங் என்கின்ற அந்த தலைவர் சீனாவை பொது உடைமை தத்துவத்தின் பால் என்று செல்கின்ற அடுத்த நாடாக மாற்றுகின்றனர். இப்படியாக உலகிலே வந்துகிட்டு உலகிலே ரஷ்யா தலைமையிலே ஒரு பொது உடைமைவாத அணியே தோன்றுகின்றது. இது ரஷ்ய புரட்சியினால் ஏற்பட்ட முக்கியமான ஒரு விளைவாகும். அதனைத் தொடர்ந்து வியட்நாம் நாட்டிலே ஹோசிமின் தலைமையிலே பொது உடைமை அரசு அங்கே தோன்றுகிறது. இப்படியாக வியட்நாமிலே தோன்றியது போல கியூபா நாட்டிலே பிடல் காஸ்ட்ரோ தலைமையிலே, கியூபா நாட்டிலே பிடல் காஸ்ட்ரோ தலைமையிலே பொது உடைமை அரசு உருவாகிறது. ஆகவே ரஷ்ய புரட்சியுடைய விளைவுகளை நாங்கள் பார்த்து கொண்டு வருகிறோம். ரஷ்ய புரட்சியுடைய முதலாவது விளைவாக நாங்கள் பார்த்த விஷயம், ரஷ்யாவிலே பொது உடைமைவாத அரசு ஒன்று தோன்றியது. இதுவரைக்கும் இருந்த சார்பனர்களுடைய சர்வாதிகார தன்மையான ஆட்சிக்கு பதிலாக அந்த நாட்டிலே ஒரு பொது உடைமை சார்ந்த ஒரு ஆட்சி அங்கே உருவாகின்றது. இரண்டாவது விளைவாக நாங்கள் பார்க்கிறோம், ரஷ்யாவிலே தோன்றிய அந்த பொது உடைமைவாத கொள்கையானது உலகிலே பல நாடுகளுக்கும் பரவலடைகின்றது. அந்த நாடுகளை தான் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். சீனாவிலே மாவோ சேதுங் தலைமையிலான அரசு, வியட்நாமிலே ஹோசிமின் தலைமையிலான அரசு, கியூபாவிலே பிடல் காஸ்ட்ரோ தலைமையிலான அரசு. இப்படியாக சமவுடைமைவாத கொள்கை முழு உலகிலேயுமே பரவலடைந்து கொண்டிருந்த நேரத்திலே உலக நாடுகள் இரண்டு அணிகளாக பிளவுபட்டு பிரிந்து அந்த ஒரு அணிக்கு தலைமை தாங்கக்கூடிய நிலைக்கு ரஷ்யா வருகின்ற ஒரு ஒரு நிலையினை நாங்கள் காணுகிறோம். அந்த அடிப்படையிலே பலமான நாடாக ரஷ்யா மாறுகிறது. ஒரு அணிக்கு தலைமையாகுகின்ற உலகிலே கணிசமான நாடுகளை எல்லாம் தன்னுடன் இணைத்து கொண்டு அந்த சமவுடைமைவாத அணிக்கு தலைமை தாங்குகிற ஒரு நாடாக, பலமான ஒரு நாடாக ரஷ்யா மாறுகிறது. அந்த அடிப்படையிலே பார்க்க போனால் முதலாளித்துவ கொள்கைக்கு தலைமை நாடாக ஐக்கிய அமெரிக்கா எப்படி தலைமைத்துவத்தை வகித்ததோ, அதே போல ரஷ்யா அணைக்கு, இந்த பொது உடைமை அணிக்கு ரஷ்யா தலைமைத்துவத்தை வழங்கியது. இப்படியாக பாரிய மாற்றங்கள் ரஷ்யாவிலேயும் உலகிலேயுமே இடம்பெற்றுக் கொண்டிருக்கிற நேரத்திலே ரஷ்யாவிலே இருந்த சாதாரணமான சிறிய விவசாய நிலங்கள் எல்லாம் ஒன்றிணைக்கப்பட்டு பாரிய விவசாய பண்ணைகள் அந்த நாட்டிலே தோன்ற ஆரம்பித்தன. இது ஒரு முக்கியமான மாற்றமாக நாங்கள் காணலாம். பாரிய பண்ணைகள் அங்கே உருவாக்கப்பட்டபடியாலே அதிக அளவு லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு நாடாக அந்த நாடு மாறியது. இதுவரைக்கும் தனியாருக்கு சொந்தமாக இருந்த வங்கிகள், போக்குவரத்து நிறுவனங்கள், தொழிற்சாலைகள், நிலக்கரி சுரங்கங்கள் போன்ற அத்தனை தனியார் உடைமைகளும் அரச உடைமையாக மாற்றப்பட்டு அவற்றின் மூலம் கிடைக்கின்ற வருமானங்கள் எல்லாம் மக்களுக்கு பகிர்ந்தளிக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு கொள்கையுடைய நாடாக இந்த ரஷ்யா மாறுகிறது. ஆகவே மாணவர்களே, இப்படியான
விளைவுகளை ஏற்படுத்தியதுதான் அந்த ரஷ்ய யுத்தம், இந்த ரஷ்ய புரட்சி. அந்த அடிப்படையில் நாங்கள் முதலாவது விளைவை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், முதலாவது விளைவு உலகிலே சமூகமே அரசு ஒன்று முதன் முதலாவது ரஷ்யாவிலே தோற்றுவிக்கப்படுகிறது. சமூகமே அரசு ஒன்று ரஷ்யாவிலே தோன்றியபடியாலே அந்த ரஷ்ய நாட்டிலே இருந்த சார் மன்னர்களுடைய சர்வாதிகார தன்மையை மிக்க ஆட்சி இல்லாமல் போகிறது. இரண்டாவது விஷயத்தை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், இந்த சமூகமே கொள்கை முழு உலகிலேயுமே பரவலடையக்கூடிய ஒரு நிலைமையினை காண்கிறோம். மூன்றாவது நாங்கள் விளைவை பார்ப்போமாக இருந்தால், ரஷ்யா ஒரு பலம் வாய்ந்த நாடாக உலக அரங்கிலே முளிரக்கூடியதாக மாறுகிறது. நாலாவது விளைவை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், அந்த ரஷ்ய நாட்டிலே பாரிய விவசாய பண்ணைகள் உருவாக்கப்படுகின்றன. ஐந்தாவது விளைவை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், அந்த ரஷ்யாவிலே காணப்பட்ட தனியாருக்கு சொந்தமான உடைமைகள் எல்லாம் அரச உடைமைகளாக மாற்றப்படுகின்றன. இப்படித்தான் இந்த ரஷ்ய புரட்சி சென்று கொண்டிருப்பதனை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. மீண்டும் ஒரு முறை நாங்கள் இந்த தலைப்புகளை ஒரு மூட்டலாக நாங்கள் நோக்குவோமாக இருந்தால், இந்த ரஷ்ய புரட்சியானது பல்வேறு காரணங்களாலே ஆரம்பிக்கப்பட்டது. அதிலே முதலாவது காரணம் சார் மன்னர்களுடைய கொடுங்கோல் ஆட்சி, மோசமான ஆட்சி. இரண்டாவது காரணம் அந்த நாட்டிலே ரஷ்யாவிலே காணப்பட்ட மானிய முறை சார்ந்த ஆட்சி முறை. மூன்றாவது காரணம் ரஷ்யாவிலே நிலவிய பாரிய அந்த பொருளாதார தட்டுப்பாடு. நான்காவது காரணம் ரஷ்யாவினுடைய பொருளாதாரம் மிக மோசமாக நலிவடைந்தமை. இவைகள் தான் இந்த ரஷ்ய புரட்சிக்கான காரணங்களாக நாங்கள் பார்க்கிறோம். இந்த ரஷ்ய புரட்சிக்கான காரணங்கள் இவற்றோடு அந்த புரட்சிவாதிகளுடைய செயற்பாடுகளை நாங்கள் பார்க்கிறோம். இந்த ரஷ்ய புரட்சியானது இரண்டு கட்டங்களாக நடைபெற்றது என்பதை நாங்கள் பார்த்திருக்கிறோம். முதலாவது கட்டம் 1917 மார்ச் புரட்சி என்பதனையும், இரண்டாவது கட்டம் 1917 அக்டோபர் புரட்சி என்பதனையும் நாங்கள் பார்த்துக்கிறோம். மார்ச் புரட்சியினை முன்னெடுத்து சென்றவர் கெரன்ஸ்கி என்கின்ற அந்த போராட்ட தலைவன் என்கிறதை நாங்கள் பார்த்துக்கிறோம். அக்டோபர் புரட்சியை முன்னெடுத்து சென்ற அந்த பெருந்தலைவராக நாங்கள் வி.ஏ. லெனின் என்பவர்தான் என்பதனை நாங்கள் பார்த்திருக்கிறோம். ஆகவே லெனினிடம் காணப்பட்ட அந்த சிறப்பு தன்மைகளை நாங்கள் பார்த்திருக்கிறோம். ரஷ்யாவிலே ஒரு பாரிய மாற்றத்தை கொண்டுவதற்காக லெனின் என்ன செய்தார் என்ற விஷயத்தை நாங்கள் பார்த்திருக்கிறோம். அதிலே முதலாவது விஷயம் அவர் செஞ்ச முதலாவது விஷயம் பேச்சாலும் எழுத்தாலும் அந்த நாட்டிலே பாரிய ஒரு மாற்றத்தை அவர் ஏற்படுத்துகிறார். மக்கள் மத்தியிலே ஒரு உணர்ச்சியை அவர் கிளறி விடுகின்றார். அந்த வேலையை அவர் செய்தார். இரண்டாவது வேலை என்ன தெரியுமா? இரண்டாவது வேலை அந்த நாட்டிலே போல்செவிக் கட்சி என்று சொல்லப்படுகின்ற பொதுவுடைமைவாத தத்துவத்தை நடைமுறைக்கு கொண்டு வருகின்ற ஒரு கட்சியாக அதனை மாற்றி தன்னுடைய நண்பர் ட்ரொஸ்கியுடன் இணைந்து செயல்படுகின்ற ஒரு நிலைமையை காணலாம். மூன்றாவது விஷயம் என்று தெரியுமா? எதிர்ப்பு நடவடிக்கைகளிலே சகல தரப்பினரை ஒன்றிணைத்து ஒரு பாரியூர் போராட்டமாக அதனை முன்னெடுத்த செயற்பாடு அதிலே காணப்படுகின்றது. இப்படி லெனினுடைய செயற்பாடுகளாலே ரஷ்யாவிலே அது பாரியூர் மாற்றத்தை கொண்டு வந்தது. ஆகவே இந்த ரஷ்ய புரட்சியுடைய விளைவுகளை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், உலகிலே முதலாவது பொதுவுடைமை நாடாக சமவுடைமை நாடாக ரஷ்யா உருவானது என்பதை நாங்கள் பார்க்கிறோம். இரண்டாவது விஷயம் சார் மன்னர்களாலே மேற்கொள்ளப்பட்ட அந்த மோசமான ஆட்சி முடிவுக்கு கொண்டு வந்தது என்கிற விஷயத்தை நாங்கள் பார்க்கிறோம். மூன்றாவது விஷயம் வந்துவிட்டு சமவுடைமைவாத கொள்கை ரஷ்யாவிலே தோன்றி முழு உலகுக்கும் உலகை நோக்கியும் வந்திருந்த கொள்கை எடுத்து செல்லப்பட்டது. அதனை தொடர்ந்து பல நாடுகள் சமவுடைமைவாத தத்துவங்களை தங்களுடைய நாட்டினுடைய கொள்கைகளாக எடுத்துக்கொண்டதை நாங்கள் பார்த்திருக்கிறோம். அடுத்த விஷயமாக நாங்கள் பார்க்கலாம், ரஷ்யாவிலே சாதாரணமான விவசாய நிலங்கள் பாரிய பண்ணைகளாக மாற்றமடைந்த என்கிற விஷயத்தை நாங்கள் பார்த்திருக்கிறோம். அடுத்த விஷயம் நாங்கள் பார்த்திருக்கிறோம், ரஷ்யாவிலே தனியாருக்கு சொந்தமான அந்த சொத்துக்கள் எல்லாம் அரச உடைமைகளாக மாற்றப்படணுங்கிறத நாங்கள் பார்த்திருக்கிறோம். ஆகவே மாணவர்களே, இன்றைய வகுப்பறையிலே நாங்கள் பார்த்த விஷயம் என்னென்றால், இந்த ரஷ்ய புரட்சி என்பது உலகத்திலே பாரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தது. இதிலே நீங்கள் கூடுதலான கரிசனைகளை நீங்கள் அக்கறைகளை செலுத்த வேண்டும். ஏனென்றால் இந்த 2020 ஓயல் பெட்சிக்கு வந்துக்கிட்டு நாங்கள் இந்த தலைப்புக்குள்ளே நாங்கள் ஒரு வினாவை எதிர்பார்க்கப்படியாலே உங்களுடைய கூடுதலான அக்கறையை நீங்கள் இதில் செலுத்துவீர்கள் என்று நினைத்து கொண்டு முடித்துக் கொள்கின்றேன். நன்றி.